இப்போ சிரியாவில் முதல்ல என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். சரிங்களா, அலாவைட் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்குது, அவங்க தான் ஆண்டுட்டு இருக்கிற குரூப்பு. ஸோ இங்கே ஒரு ரிபல் குரூப் இருக்குது, அவங்க ஃபுல்லாகவே சுன்னி முஸ்லீம்ஸோட ஹை மெஜாரிட்டி இருக்கிற குரூப்பு. இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் ஆச்சு. இது எப்போ இருந்துன்னா அரபு ஸ்ப்ரிங் 2011 இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிட்டே தான் இருக்குது. இப்போ வந்து ஆளும் கட்சிக்கு வந்து ரஷ்யா சப்போர்ட் பண்ணுறதாகட்டும், ரஷ்யா இருக்கேன்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து ரிபல்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறதாகட்டும், ரெண்டு பேர் இருக்கு இங்கே அடிச்சுட்டு கேலிஃபேட்டை கொண்டு வரணும்னு ஐஎஸ்ஐஎஸ் ட்ரை பண்ணுறதாகட்டும், இப்படி போயிட்டே இருக்குது. இந்த சண்டை பல பேர்த்த கொண்டுட்டுருக்கு. வெயிட் பண்ணுங்கள், முதல்ல இந்த ரீசன்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இதை பற்றி ஃபுல்லாக படிக்கும்போது இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம என்ன போய் சால்வாக பண்ண போகிறோம், பண்ண போகிறது கிடையாது. ப்ளஸ் இதே மாதிரி இவன் பக்கம் நியாயம் இருக்கா இவன் பக்கம் நியாயம் இருக்கான்னு இங்கே நம்ம அலச போகிறது கிடையாது. யார் பக்கம் நியாயம் இருந்தாலும் எவன் தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த குழந்தை சாவுறது ஒரு கெமிக்கல் வெப்பன் போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கலாம் அந்த வீடியோவை பாருங்கள், கிராஃபிக்கல் வீடியோஸ்ன்னு இருக்கும், பாருங்கள். எல்லாத்தையுமே மூக்கு செதறி ஸ்கின் எல்லாம் பிஞ்சு கை கால் இல்லாமல் குழந்தைங்க எல்லா குழந்தையும் இங்கே செத்து போயிருக்கு. இங்கே இன்னி வாரை ஸ்டாப் பண்ணுறதுக்காக எந்த நாட்டிலிருந்து குரல் கொடுக்கல, அவங்க நம்மளை கேட்டுட்டு இருக்காங்க, கத்திட்டு இருக்காங்க. நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நம்ம பக்கத்து நாட்டில் நம்ம ஆட்களுக்கே அது நடந்திருக்கு, ஈழத்திலே அது நடந்திருக்கு. ஸோ அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த விஷயம் தான் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ இந்த பிரச்சனையை நான் இங்கே பேச வரல, எதனால் நடந்துச்சு, எதுக்கு நடக்க போகுது, இதோட தீர்வு என்னங்கிறது நம்ம பார்க்க வரல. ஆனால் என்னென்னா நம்ம ப்ரே பண்ண தேவை கிடையாது, வி ஹாவ் டு கிவ் ஜஸ்டிஸ் டு தம். இங்கேருந்து நம்ம சப்போர்ட் தான் அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. போன ஜென்மத்தில் பண்ண தப்பு இங்கே இந்த ஜென்மத்தில் வந்து அனுபவிக்கிறாங்க அப்படின்றதுக்காக நம்ம ப்ரே பண்ணமா, தேவையே கிடையாது. இல்லைனா என்னப்பா ஆர்ஐபின்னு போட்டால் அவங்க ஆத்மா சாந்தி அடைஞ்சிருமானா, அதுவும் தேவையே கிடையாது. என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நம்ம யோசிச்சாகணும், இந்த இஷ்யூவை நம்ம கையில் எடுத்துக்கிட்டு இதை யோசிச்சாகணும். ஏன்னா இது நம்ம பிரச்சனை அவங்க பிரச்சனை அப்படிங்கிறது கிடையாது, நாளைக்கு இது யாருக்கு வேணால் வரலாம். ஏன்னா அவன் சிறிய பிரச்சனை எப்படா யாருக்கு வேணால் வரலாம் அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த பிரச்சனை நல்லா தான் இருந்தார், அவர் நல்லா தான் ஆண்டுட்டு இருந்தார். திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணார்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை ஃபுல்லாகவே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணார். எவனுமே கவர்மெண்ட்டை பற்றி தப்பாக பேசக்கூடாதுன்னு, இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல, நம்மளுக்கும் நடந்தது தான். ஜிஎஸ்டி பற்றி பேசக்கூடாது, அதை பற்றி பேசக்கூடாது, பீஃப் பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஐடியாவை திணிக்கிறது, ஐடியாலஜியை திணிக்கிறது. இப்போது கவர்மெண்ட் நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு, நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் தமிழ் தாய் வாழ்த்து ப்ளே பண்ணல, சான்ஸ்கிரிட் சாங் ப்ளே பண்ணியிருக்காங்க. இதுதான் ஐடியாவை திணிக்கிறது, இதுவும் நடந்துருச்சு. மூணாவது விஷயம் என்னென்னா ஜல்லிக்கட்டு. நான் லாஸ்ட்டில் இருந்தேன், எல்லாருமே ஃபுல்லாக பீச்சில் போய் நின்னாங்க, அந்த இன்சிடென்ட் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா பாதி பேர் ஃபுல்லாக லோக்கல் ஆட்கள்லாம் வந்து இறங்கிட்டாங்க, ஃபுல்லாக ஃபுல்லாக எல்லாம் கல்லெல்லாம் தூக்கி போடுற, செருப்பு தூக்கி போடுறது. அதே மாதிரி தான் இந்த மக்கள் வந்து நியாயத்தை கேட்டு போராடும் போது சிரியாவில் அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா ஜெயில் இருக்கிற கைதிகளை அந்த குரூப்புக்குள்ளே அனுப்பிச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வாரை இவங்களே கிரியேட் பண்ணாங்க. ஸோ இதுதான் ஒட்டுமொத்த உலகத்தோட ஒரு ஃபிலாசபியாக இருக்குது, பெரிய பெரிய ஆதிக்கங்கள் இது தான் பண்ணிகிட்ருக்குங்கிறது நம்ம இது மூலமாகவே தெரிஞ்சிருது. சரி ஓகேப்பா, நம்ம என்னப்பா பண்ணுறது, அது எங்கேயோ நடக்குதுப்பா சிரியா தானே அப்படின்னா, இல்லை நான் இது நான் எப்போ வேணாலும் நடக்கலாம், ஒரு மனுஷனாக இதுக்கு நம்ம குரல் கொடுத்தா ஆகணும். ஸோ முதல்ல இந்த இஷ்யூவை பற்றி நம்ம பேசாமல் இதை யோசிப்போம், இதை பற்றி பேசுவோம். டோன்ட் ப்ரே ஃபார் சிரியா, ஜஸ்ட் டாக், ப்ளீஸ் டாக். சரி ரைட் ஓகே. அப்போ என்னப்பா ஃபஸ்ட்டு என்னப்பானா என்னோடய பெரிய கன்சர்ன் என்னென்னா மீடியா தாங்க. நான் மீடியா இங்கே எல்லாருமே ஜேர்னலிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறது நான் சொல்லிகிட்டே தான் இருந்தேன். ஏன்னா இப்போ யூடியூப் வந்துச்சு, ஃபேஸ்புக் வந்துச்சு, ஜேர்னலிஸ்ட் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது, மீடியாவை நம்ம எதிர்பார்த்துருக்க முடியாது. ஒரு ஒருத்தரும் இங்கே ஜேர்னலிஸ்ட்டாக மாற வேண்டிய கட்டாயம் இங்கே ஆயிடுச்சு. ஏன்னா அங்கே டெல்லியில் நம்ம விவசாயிக அம்மனமாக தெரிஞ்சிட்டு இருந்தாங்க, அவங்க யூரின் அவங்களே குடிச்சிட்டு போராட்டம் பண்ணும்போது அவரை வந்து பார்க்கவே இல்லை. பட் இங்கே காந்திமதி சிலை ஓப்பன் பண்ணதுக்கு டெல்லியிருந்து வந்து பார்க்குறாரு பிரதமர். மீடியாவில் ஃபுல்லாக ஸ்ரீதேவியை கவர் பண்ணிகிட்டு இருக்காங்க, தப்பு இல்லை, ஐ மீன் ஸ்ரீதேவி கவர் பண்ணலாம், ஏன்னா ஒரு கலை உலகத்துக்கு ஒரு பெரிய இழப்பு தான், அது நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது. ஆனால் விழுப்புரத்தில் வந்து ஒரு குடும்பத்தை கொண்டாங்களே, அதை பற்றி நம்ம ஏன் யாருமே பேசவே இல்லை? 12 தையல் அந்த குட்டி பொண்ணுக்கு பிறப்புறுப்பில் போட்டிருக்காங்களே, அதை பற்றி ஏன் நம்ம யாருமே பேசவே இல்லை? இது பேசணும், பேசுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னொரு விஷயம், நேற்று எனக்கு ஒருத்தர் வந்து சொன்னார், தொடர்ந்து மெடிக்கல் அதாவது நீட் பாஸ் பண்ணி இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து நார்த் இந்தியா போகிற பசங்க தொடர்ந்து வந்து சூசைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த கேஸ் வந்து ஒரு பையன், எனக்கு நேற்று அவங்களோட தெரிஞ்சவங்க தான் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நான் இப்போ ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் வேணால் கீழே போடுறேன். ஒரு பையன் இங்கிருந்து நீட்டில் டாப் 10 தமிழ்நாட்டில் டாப் 10 ஆகி டெல்லியில் அங்கே போய் படிச்சிருக்காரு. ஒரு 2 டேஸ் முன்னாடி அங்கே தூக்கு போட்டு செத்துருக்காரு. அவர் ஃபோனில் சொன்னது என்ன, எனக்கு ப்ரெஷர் தாங்க முடியல, எனக்கு ஹிந்தி தெரில, இங்கெல்லாம் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு. இதுதான் இப்போ இங்கே பிரச்சனையாக இருக்குது. இது எல்லாமே நம்ம இங்கே எங்கேயுமே யாருமே இங்கே பேச மாட்டேங்கிறோம், நம்ம வேறு ஏதோ விஷயங்களை எதாவது பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து வேறு என்னென்னமோ மீடியா போயிட்டுருக்கு. இங்கே பார்த்தா ஒரு நேற்று ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்கும்போது சரத்துன்னு ஒரு பையன் சொல்கிறான், என்னென்னா கேரளாவில் ஒருத்தர் போட்டு அடித்தாங்கடா, சாப்பாடே இல்லை, ஒருத்தர் வந்து திருடினா அவனை போட்டு அடித்தாங்களேன்னு. இதில் பியூட்டி என்னென்னா அவங்கள கண்டிச்சது யாருன்னா கேரளாக்காரங்களே கண்டிச்சானுங்க.
நீங்களாம் மனுஷங்களா எப்படா காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்லிட்டு நீங்களே போட்டு அடிப்பீங்கன்னு சொல்லி கண்டிக்கிறாங்க. பினராயி விஜயன் சிஎம் என்ன பண்ணுறாருன்னா வந்து 10 லட்ச ரூபா கொடுத்துட்டு அங்கே வந்து இதை பெரிய கண்டிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி இப்போ பேக்கிறாரு. ஆனால் நம்ம சிஎம் அதை பற்றி பேசவே கிடையாது. அதை பற்றி அது விழுப்புரம் நடந்த பற்றி நம்ம யாருமே பேசவே இல்லை. நம்ம பல்லெழிச்சிட்டு இருக்கோம், நம்ம இங்கே வந்து சிலை ஓப்பன் பண்ணுறது இதுதான் போயிட்டு இருக்கோ தவிர மக்கள் பிரச்சனை இங்கே யாருமே பேசுகிறதே கிடையாது. ஸோ சிரியா பிரச்சனை இருந்து நீங்கள் வேறு உலகத்தில் எந்த பிரச்சனை எடுத்துக்கிட்டாலும் உலகத்தில் இருக்கிற வாருங்க மக்கள் பிறந்து தோன்றதுலேருந்து இன்னி வரைக்கும் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்னென்னா ஐடென்டிட்டி, ஐடியாலஜிக்கல் வார். ஒரு சின்ன ஐடியாலஜி அதுக்கு மக்களுக்கு சம்மந்தமே கிடையாது, அந்த ஐடியாலஜினால தான் சண்டை போட்டுப்பாங்க. அது எதுக்கு என்ன யாருக்குமே தெரியாது. ஒருத்தர் என்னன்னா இந்துத்துவம்பா, ஒருத்தர் இந்தியனும்பா, ஒருத்தர் மொழியும்பா, ஒருத்தர் இனம்பா, ஒருத்தர் ஷியா சுன்னி முஸ்லீம் அது இது இதுன்னு எக்கச்சக்க பேரும் ஐடியாலஜிக்காக தான். காமன் மக்களுக்கு அதெல்லாம் தேவை மாரியே கிடையாது. இதுதான் உண்மையாக போயிட்டுருக்கு. ஸோ ஐடியாலஜி என்னப்பா, இன அரசியல் அது அரசியல் ரவீந்திரநாத் தாகூர் சொன்ன மாதிரி பிரேக் த பவுண்டரிஸ். நம்மளுக்கு பவுண்டரிஸ் கிடையாது, கிழிச்சு பார்த்தா ரத்தம் தான், ரத்தம் இருக்கிறவ எல்லாருமே ஒன்று அப்படிங்கிறது யாரும் விதைக்க மாட்டாங்க. இங்கே அரசியலே ஒரு எதிரியை காமிச்சிடும், இவன் பாராமா இதுரா, இவன் அந்த ஜாதிடா, ஜாதி அரசியல், இது மத அரசியல், மொழி அரசியல், கேட்டால் சொல்லுவோம் 50 வருஷமாக நாங்கள் இந்தியன் அப்படிம்போம். சரி இல்லை அதுக்கு மேலே 50 வருடங்கள் தான் நாங்கள் இந்தியன், 50 வருஷமாக தமிழன் அப்படிம்போம். நான் 5 கோடி வருஷமாக மனுஷன்டா, எனக்கு ஃபஸ்ட்டு அதுதான். ஸோ அதை தான் பார்த்தாகணும். அப்படி பார்த்தா எனக்கு சிரியாவில் நடந்தது எனக்கு உண்மையாக வலிக்கும், உனக்கு வலிக்கணும், எனக்கு வலிக்கணும். அதை பற்றி நம்ம யோசித்து அதை பற்றி நம்ம பேசி தான் ஆகணும். ஸோ ஐடென்டிட்டி அப்படிங்கிறது தான் இங்கே எல்லா விதமான ப்ராப்ளமாகவும் இருக்குது. எல்லா பிரச்சனைக்கும் அந்த ஐடென்டிட்டி தான் காரணம். என்ன நம்ம எதையும் ரெப்ரசென்ட் பண்ண விரும்பிக்கிறோம், நான் ஒருத்தர் நம்மளை அடிச்சிட்டானா, டே நான் அடிச்சிட்டானான்னு சொன்னால் கூட்டம் வர மாட்டேங்குது, டே இன்னும் ஜாதி அடிச்சிட்டாண்டானா அந்த ஜாதியெல்லாம் வருது. ஸோ ஐடென்டிட்டியை வச்சு தான் இங்கே அரசியல் நடந்துட்டு இருக்கு. மக்களுக்கான அரசியல் டே நான் படிச்சு வேலை கிடைக்க மாட்டேங்கிறேன், எனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி யாருங்க பேச மாட்டாங்க. ஏன்னா இதை வச்சு தான் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஸ்கேமே போயிட்டுருக்கு. இதுக்கு சொல்யூஷன் என்னப்பா, சரி ப்ராப்ளம் இதுதான் அப்படின்னா இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா வேறு வழி இல்லை, நம்ம இதை பற்றி பேசி தான் ஆகணும். என்னடா பேசுனா மாறிடுமா, என்னடா பேசிகிட்டு இருக்கே, இதெல்லாம் காலங்காலமாக பேசிட்டு தான் இருக்கீங்க, என்ன மாறிடும்னா பேசுனா மாறிடுமா, பேசுனா மாறிடுமா, அப்போ பேசலைனா மாறிடுமா, இல்லை நான் உங்களை கேட்குறேன் பேசலைனா எல்லாமே மாறிடுமா, மாறாதில்ல, அப்போ பேசி தான் ஆகணும். நீங்கள் நம்ம பேசி 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 தான் ஓவியாவுக்கு வந்து 2 கோடி ரூபா சம்பளத்தை நம்ம உயர்த்தணும். பேசி 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 தான் பிரியா வாரியருக்கு இப்போ 5 படம் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. நம்ம பேசி 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 தான் சமீபத்தில் 2 நாள் முன்னாடி நம்மளாம் ட்ரால் பண்ணுமே, ஜெயலலிதா ஃபோட்டோ ஸ்டாச்சு மாதிரி இல்லை காந்திமதி ஸ்டாச்சு மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு எல்லாருமே ட்ரால் பண்ணுமே. இப்போ வந்து மாஃபோ பாண்டியராஜ் அந்த மினிஸ்டரே அதை ஏற்றுக்கிட்டு நாங்கள் அந்த ஃபேஸை மாற்றுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சேஞ்சே நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம்னா இதை பேசி பேசி ஏன் இதை தடுக்கக்கூடாதுங்கிற மட்டும் தான் என்னோடய கேள்வி. நம்ம எதிரி இங்கே தான் இருக்கோ தவிர வேறு எங்கேயுமே கிடையாது. நாளைக்கு ஒரு நாள் நம்மளை யாரையோ வந்து கத்தியில் குத்த வருவாங்க, அப்போ வந்து இலுமினாட்டி தான் காரணம்னு சொல்லி கத்துறீங்கன்னா போயிடு போயிடு செத்து போயிடு செத்து போயிடு. இலுமினாட்டி இலுமினாட்டின்னு சொல்லி இந்த உண்மையான எதிரி யாருனே தெரியாமல் நம்ம வந்து சாவறது தான் ரீசனாக இல்லை, நம்ம யோசித்து நின்று இந்த இடத்துல நிதானமாக என்னன்னு தெளிவாக யோசிக்க போகிறோமான்றது மட்டும் பார்த்துக்கும். இது இது நம்மளுக்கான த்ரெட் இல்லை, இல்லை சிரியாவோட த்ரெட் இல்லை, இது ஒட்டுமொத்த ஹியூமனிட்டியோட த்ரெட்டு. யோசிச்சு பாருங்கள், இப்போ எதோ எர்த்குவேக்குக்கும் சுனாமிக்கும் வாயிருந்தால் என்ன பேசிகிட்டு இருக்கோம், மச்சான் நம்மளாச்சும் பரவாயில்ல மச்சான், வந்தால் டீசெண்டாக சாவடிச்சிட்டு போயிடுவோம், இந்த மனசு பயிர் ஒரு கடுங்களோ ஐயோ பார்த்தீங்களா ஃபோட்டோஸ் எல்லாமே எவ்வளோ கொடுறோம், இது எல்லாமே யார் பண்ணுறது, சின்ன சின்ன ஐடியாலஜிக்கல் வார் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். ஸோ நான் சொல்கிற சொல்யூஷன் என்னென்னா பேசணும், இதை பற்றி பேசணும். மார்ச் 1ஆம் தேதி காலா டீசர் வருது, நம்ம எல்லாருமே பார்ப்போம். இன்னும் 2 நாள் தான் இருக்குது, கண்டிப்பாக அதை பற்றி மறந்துடும். அட்லீஸ்ட் இந்த 2 நாளாச்சு நம்ம பேசுவோம், வேறு வழி கிடையாது. இதை பற்றி பேசி ஆகணும், இதை பற்றி முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஷேர் பண்ணணும் இந்த விஷயத்தை. இது ரெஜிஸ்டர் ஆகும், இது ரெஜிஸ்டர் ஆகணும். ஏன்னா எந்த மீடியா பேசாமல் நம்ம தான் சிரியா பற்றி பேசிகிட்டே இருந்தோம், நேற்று ஃபுல்லாக நம்ம தான் பேசணும், இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம தான் பேசணும். ஒரு ஃப்ரெண்டுக்கு நம்மளால் ஹெல்ப் பண்ணணும், இங்கே நம்ம கத்த வேண்டிய தேவை இங்கே இருக்குது, நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, ஆனால் கத்த வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா சிரியா நாளைக்கு எல்லா இடத்துலையுமே நடக்கும். ஏன்னா அங்கே சாவறது அரசனோ இல்லை வந்து ஃபைட் பண்ணுற ரிபல் குரூப்ஸோ கிடையாது, உன்னை என்ன மாதிரி சாதாரண மனுஷங்க, சின்ன குழந்தைங்க. சிரியாவும் என் முப்பாட்டம் தான், சிரியக்காரனும் என்னோடய அக்கா தங்கச்சி என் மாமன் மச்சான் தான். ஸோ அவனும் மனுஷன் தான், அவனுக்கும் ரத்தம் தான் ஓடுது. ஸோ பேசுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், ப்ரே பண்ண வேண்டாம், நியாயத்துக்காக குரல் கொடுப்போம். நன்றி, வணக்கம். يا كل الدوا النايمي يا الخلايا النايمي اصحوا حالكم لان ان الله اليوم مدنع برحنا عينات وطائفات ان الله وهذا انشروها اما نروح بس كنشروها كل الدوا